ரெண்டரை வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க, இந்த ரெண்டரை வருஷமாக நீட்டுக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சு அப்படின்னு கேட்டாங்க. அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அந்த ஆளுநர் அதை குப்பையில் போட்டுறாரு. அதிமுகவும் அதே ஊழல் தான் செஞ்சுருக்கு. அப்போ அதே ஊழல் கட்சிக்கு தானே நீங்கள் துணை போகிறீங்க. ஊழல் வழக்கில் கைதான செந்தில் பாலாஜியை விடுவிக்கணும், இடி ரைடு போன்ற அமலாக்கத்துறையோட செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அவரை அடக்கணும்னு நினச்சி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இதை கேட்ட உடனே எல்லா உடன்பிறப்புகளும் பாடுறா எங்கள் சின்னவரை எல்லாத்தையும் டெல்லி கூப்பிட்டுருக்காரு, அதிமுகவும் வர சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து இவரோட ஸ்டாண்டு வந்து அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும். ரொம்ப பல இடங்களில் வந்து அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக தான் இவர் செயல்பட்டுருக்காரு. அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் அதிமுகவும் திமுக ரெண்டுமே செயல்படும். அதாவது மறைவாக என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், களத்தில் வந்தவுடனே எப்படி படுத்து தூங்காமல் ஏசி பின்னால் வச்சுக்காமல் அவர் தாத்தா விட ஒரு படி மேலே போய் உக்காந்து ஏத்துலேயே இருந்து உண்ணாவிரதத்தை போட்டு, அதாவது புது கொத்தடிமை இருக்கார் இல்லையா நம்ம ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு என்னன்னா வெறும் 75,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, அரசு மதுபான கடை எப்போ வந்ததோ அப்பிருந்து நான் குடிச்சிட்டுக்கிறேன், அப்பிருந்து பாட்டிலுக்கு 5-10 எக்ஸஸாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு நூல் வேலை செஞ்சது. அதே போல 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வெல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வேலை செய்ய போகுது. இப்போ ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த நூலை பத்தி பேசல. நான் பேசின நூல் எதை பத்தி அப்படின்னா, பட்டம் விடுவோம் இல்லைங்களா காத்தாடி, அது பறக்கிறதுக்கு ஒரு நூல் தேவைப்படும். வானுயிர் அது பறந்து எல்லார் பார்வைக்கும் தெரியும், ஆனா அந்த நூல் நம்ம பார்வைக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது. எடுத்து பட்டம் விட்டார் பேனப்பா, வந்த எவனோடும் மல்லு கட்டி செய் பேனப்பா. பொதுவாகவே எந்த நூலாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த நூலை பற்றி தான் நான் பேசுகிறேன். எப்படி 2021 திமுகங்கிற காத்தாடி வானில் பறக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத நூல் வேலை செஞ்சதோ, அதே போல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகங்கிற பட்டம் வானுயிரை பறப்பதற்கு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வேலை செய்ய போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதுக்கு முன்னால என்னங்க, வர வர லைக் போடுறது கமெண்ட் பண்றது எல்லாமே குறைஞ்சிருச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை உங்க அன்பை எனக்கு கொடுக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த ரெண்டு நாளாவே ட்விட்டர் திறந்தாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலும் சரி, எந்த சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் ஒரு ரெண்டு விஷயம் பயங்கரமான ட்ரெண்டிங்காக, ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. ஒன்று டைகருக்காகும் மண்டியிட்டாராக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும், நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். இனி ஒன்று, ஒரு பக்கம் உண்ணாவிரதம், இன்னொரு பக்கம் எழுச்சி மாநாடு. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும், அதாவது டைகருக்கா ஹுக்குமை பற்றியும் மாநாடு உண்ணாவிரத போராட்டம் இதை பற்றியுமே பேசுபொருளாக சோசியல் மீடியா முழுவதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மீடியாவுக்கும் சொல்லாத வேணும், தீனி கிடச்சிருச்சு, போட்டு அரை அரை நரைச்சிட்டு இருக்கிறாங்க வாயில். சார், எங்கள் பிரச்சனை பற்றி அக்கிலங்கையா? அவங்க அப்பயே போயிட்டாங்களே சார். என்னது போயிட்டாங்களா? யோ, அப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? இல்லை சார், இந்த போராட்டம் போராட்டம் தூக்கி குப்பையில் போடியா? ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னும் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் கூட ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன்னா பாருங்களேன், நானே ரெண்டு வீடியோ டைகருக்கா ஹுக்கும் பற்றியும் உண்ணாவிரத போராட்டத்தை பற்றியும் போட்டேன், ஆனால் எழுச்சி மாநாட பற்றி போடல. இவங்க நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த காணொலியை இறக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல இந்த உதயண்ணனுடைய உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப பேசுபொருளாக இருக்குது. ஏன்னா அவர் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டதா இன்றைக்கி பல உடன்பிறப்புகள் பேசி பொங்கி அப்படியே வளைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உடன்பிறப்புகள்கிட்ட சில விஷயங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், தலைவர் மேலாம் கை வைக்காதீங்க. அப்ப நீ அவன் தலைவர்னா நீ என்ன பதவிட? செயலாளர் சார். எல்லாமே திருட. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிமுக எப்போவுமே அடி வாங்கிறது அடி வாங்கிறதுக்குன்னே செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கிற ஒரு இடம், அதனால் அதை விட்டுருவோம். இந்த பக்கம் இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலான்னு நினைக்கிறேன். உதயணனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அவர் உதயண்ணா சாதாரண உதயநிதியாக பேச வேண்டிய பேச்சுக்களுக்கு தான் நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தோம். அதை தாண்டி ஒரு அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் பேசின பேச்சுக்கள் கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது.
ஏன்னா எந்த அதிகார வரம்பு இருக்குன்னு தெரியாமலேயே நாங்கள் வந்த உடனேயே ஒரு கையெழுத்தில் நீட்டு அப்படியே நட்டிட்டு போயிடுவோம், தள்ளி விட்டு போயிடுவோம்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை, அதுவும் எப்போது இந்த ஜெகதீசன் அப்படிங்கிற மாணவர் இறந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த நாள் வச்சுருக்கலாம், அவர் தந்தையாவது காப்பாற்றிருக்கலாம், அல்லது அந்த ஜெகத அவரோட தந்தை இறந்தார் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த நாள் வச்சுருக்கலாம், திட்டமிட்டு பிளான் பண்ணி எதுக்காக ஆகஸ்ட் 20 வைக்கணும், ஏன்னா மதுரையில் 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே இல்லை நீ 5 லட்சம் பேர்த்துக்கு மேலே நாங்கள் சேர்த்துவோம் ஒரு பெரிய மாநாடை நடத்தி காட்டுவோன்னு சொல்லி அதிமுக சொல்லிருச்சு, அந்த மாநாடை வந்து பொய்ப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ட்ராமா தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, அது உங்ககிட்டயே விட்டுறேன். இப்போது அந்த உதயணனோட இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் எப்படி இப்போ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம உண்ணாவிரதம் நடந்து அவர் பேசி அதை பேச்சை பார்த்தோன்னு நான் வீடியோ போட்டேன், ஆனால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தா சுத்தமாக ஏற்படுத்தலைங்க. ஏன் தெரியுங்களா, 2.5 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க, இந்த 2.5 வருஷமாக நீட்டுக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சு அப்படின்னு கேட்டாங்க, பல்லு படம் பேசிட்டாங்க எல்லாருமே. இல்லை நியாயமான கேள்வி தானே, 2.5 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்களாங்க, இது வரைக்கும் என்னங்க நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க, இது வரைக்கும் நீங்கள் நீட்டுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது யார் பதில் சொல்லுவா அதுக்கெல்லாம்? நானா சொல்ல முடியும், நான் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்படி சொல்ல முடியும்? யாராவது உடன்பிறப்பை பார்த்து பிடிச்சி தூக்கி வந்து உட்கார வச்சு அவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்க கூட சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறதான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெளிவாக பேசிடுவாங்களான்னு தெரியல. நியாயமாக 2 ஆண்டுகளில் அவங்க செஞ்சது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, அதில் 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போடுறாங்க நீட்டு விளக்கு வேணும்னு சொல்லி, அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அந்த ஆளுநர் அதை குப்பையில் போட்டுறாரு. அப்புறம் ஒருத்தரை வந்து நீட்டை வந்து விளக்கணும் அதுக்காக வந்து கள ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க, அது என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்பவும் தெரில. புழு கூட நகரும், குழு நகருமாங்கிறது அவங்க கிட்டே விட்டுறாரு. அந்த குழுவோட நின்றுச்சு, அதை தாண்டி வேறு எங்கேயாவது நீட்டு விளக்கு வாங்குவோம், நீட்டை எதிர்ப்போம், நீட்டை வன்மையாக கண்டிக்கிறோம், இங்கே போராட்டம் பண்ணுறோம், அங்கே போராட்டம் பண்ணுறோம். இன்னி சொல்லப்போனால் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், ஊழல் வழக்கில் கைதான செந்தில் பாலாஜியை விடுவிக்கணும், ஈடி ரைடு போன்ற அமலாக்கத்துறையோட செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் கண்டித்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் என்ன கூட்டம் நடத்தி கேட்குறாங்க, என்னங்க பதிலே இல்லை, எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது சொல்லுங்கள், நான் எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒரு உடன்பிறப்பை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், நம்மளால் சொல்ல முடியுதெல்லாம் விளையாட்டுங்க உங்களுக்கெல்லாம். அது மட்டுமா, நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு டெல்லி போகலாம், டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்றீங்க இல்லையா, இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இதை கேட்ட உடனே எல்லா உடன்பிறப்புகளும் பாடுறா எங்கள் சின்னவரை எல்லாத்தையும் டெல்லி கூப்பிட்ருக்காரு, அதிமுகவும் வர சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து போராடி ஒருவேளை நீட்டு விளக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முழு கிரெடிட்டையும் அந்த முழு எதனால் பொறுப்பா அதையும் வந்து நாங்கள் அதிமுக விட்டு கொடுத்துறோம், அவங்களே வச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்களே வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய மனஸ்பதியா, தாண்டா எங்கள் சின்னவர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு ரிப்ளை அவங்க கொடுக்குறாங்க, எதுக்காக டெல்லி போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறீங்க, ஏன் இங்கே உட்காந்து அந்த ஆணி பிடுங்க முடியாதா, டெல்லி போனதான் ஆணி பிடுங்க முடியுமா, இங்கே வாங்க நீங்களே போய் பீச்சில் உட்காருங்க ஆரம்பிங்க, முதலாளாக உட்காருங்க, உட்காந்துட்டு எல்லாத்தையும் அலைங்க, உண்மையிலேயே மாணவர்கள் மேலே அக்கறை உள்ளவங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்குவாங்கன்னு சொல்லி ஒரு பேரறிவிப்பு செய்யுங்க. செஞ்சிட்டிங்க அப்படின்னா எல்லோரும் வந்து கலந்துக்க போகிறாங்க, அதிமுக என்ன பிஜேபியே வந்து கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி ரிப்ளை கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஆமாம், போராடுறதுக்கு டெல்லிக்கு எதுக்கு போகணும், ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வாங்குறதுக்கு அங்கேயே போய் போராடணும் இல்லையே, இங்கே தானே போராடணும், மெரினாவில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில் அங்கங்கே உட்காந்தாங்க போராடணும், இவரதுக்கு டெல்லி கூப்பிட்றாரு, எதுக்காக இருக்கும், யாராவது முக்கியமானவங்க கல்யாணம் கல்யாணம் வருதானே, தெரிலப்பா இருந்தாலும் இருக்கலாம் நமக்கு தெரில, இவர் எதுக்காக டெல்லி கூப்பிட்டாருங்கிறது அவர் பேசும்போது அது சில்லறையை செதற விடுற மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே போட்டு நசுக்கி பொட்டணம் போட்டாங்க. ஒரு வயக்கறத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சி தென்னங்கடன் போடுவேன். என்ன உதயனா போற பக்கமெல்லாம் கேட் போடுறாங்க, சரி இதையெல்லாம் தாண்டி நீட் ரகசியம் நீட் ரகசியம் நீட் ரகசியம்னு
ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறல்ல, அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க. அந்த குண்டுக்கு நேத்தே நம்ம பதிலடி கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அடா வெக்கம் கெட்டவங்களா, ரெண்டரை வருஷமா இது ரகசியம்னு சொல்லிட்டு வர நீ தெரிஞ்சுட்டுக்கிறியா? இது ஓட்டு தான் வேணும்னு நீ கேட்டிருந்த அப்படின்னா அந்த கருமத்தை நீ இப்போதான் கேட்டிருக்கணும். அதை எதுக்குப்பா கொண்டு போய் 2001 சட்டமன்ற தேர்தலில் கேட்டேன்? உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, உன்னுடைய அதிகார உச்சவரம்பு எவ்வளவு, அதெல்லாம் தெரியாமலே இவ்வளவு ஆணையை பிடிக்கிட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிட்டாங்க. என்ன அதிகாரத்தில் இருக்கிற, உனக்கு எவ்வளவு பவர் இருக்குது, உன்னால் எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீ உனக்கு தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ நீட்டுக்கு வந்து விளக்கு வாங்கி தெரியும் சொல்லி நீ பேசியிருக்கணும். அப்படியெல்லாம் பேசாமல் இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, இப்போ காங்கிரஸ் கூட்டணி வெள்ள வைங்க. சரி, காங்கிரஸ் கூட்டணி இப்போ நாங்கள் வெள்ள வச்சுருவோன்னு வச்சுக்குவோம், இப்போ நாங்கள் வெள்ள வச்சுருவோன்னு வச்சுக்குவோம். ஒருவேளை மற்ற மாநிலங்கள்லாம் பிஜேபி பெரும்பான்மையாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ பிஜேபி ஆட்சி அமைச்சிருவோம், அப்போ நீட்டு விளக்கு வாங்கி தர மாட்டேயில நீ, அப்போ போங்காட்டு தானே ஆட்டியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டு போட்டாங்க. என்னங்க எல்லா பக்கமும் அங்கே கேட்டு போடுவீங்க, எனக்கு ரொம்ப வருத்தங்க, எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் காலிலிருந்து அவர் உணவே சாப்பிடாமல் இருக்கார், எப்படிங்க மனசாட்சியே சாப்பிட்டாரா, காலையா நல்லாவா, இல்லை அது இல்லைங்க நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படிலாம் தகவல் எதுவும் வரலை. அது அவருடைய காலிலிருந்து வரும்போது டிஃபன் சாப்பிட்டாரோ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாரோ ஃபுல் கட்டு கட்டினாரோ அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம். தரைக்கு வந்தவுடனே, அதாவது மறைவாக என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், களத்தில் வந்தவுடனே எப்படி படுத்து தூங்காமல் ஏசி பின்னால் வச்சுக்காமல் அவர் தாத்தாவோட ஒரு படி மேலே போய் உக்காந்த இடத்துலையே இருந்து உண்ணாவிரதத்தை போட்டு 5 மணி ஆச்சுன்னா ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம், அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் இப்போ நடக்கிறோமா இல்லையா, இனிமேல் தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிற சவால் விட்டுருக்காரு. என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி அவர் போராடின நீட் போராட்டம் புஷ்ன்னு போயிடுச்சு. ஆக இதுல வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான எந்த விதமான செயலையும் இவர் அடுத்தடுத்து எடுத்து வைக்க போறதில்ல, மறுபடியும் ஓட்டுதான் கேட்கறதுக்காக இந்த திட்டம் போட்டிருக்காரு. வாக்கு கொடுத்து நீங்க காங்கிரஸ் கூட்டணிங்க இந்தியாவை வெல்ல வைங்க, அதாவது i.n.d.i.a அதை வெளில வைங்க, வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் நீட்டு விளக்கு வாங்கி தருவோம்னு சொல்லி மறுபடியும் பேரம் தான் பேசியிருக்காருங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. அப்படியே இந்த பக்கம் அதிமுக பக்கம் வருவோம். அதிமுக எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சா, தோல்வியில் முடிஞ்சிருச்சா, பல உணவுப் பொட்டலங்களை தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிற தகவலை தான் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் என்னன்னா அதிமுக மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம திமுகவில் அதாவது புது கொத்தடிமை இருக்கார் இல்லையா நம்ம ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் ஒரு ட்விட் போட்டிருக்காரு. என்னன்னா வெறும் 75,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க, ஆனால் இவங்க லட்சக்கணக்கில் வந்து ஆள் அந்த மாதிரி காமிக்கிறாங்க, பல உணவுகள் வீணாக போயிருக்குது, வீணாக போயிருக்கிறதுலேருந்து தெரியலையா, இங்கே கூட்டமே சேரலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சொன்ன உடனே ஒரு ட்விட்டு அவர் கீழேயே ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். என்ன மாநாட்டில் உண்ணாவிரதத்தில் யாரையுமே காணோம், சாப்பிட போயிட்டாங்களா? இப்போ நீங்க உண்ணாவிரத போராட்டம் போடுறீங்கல்ல, இப்போ உங்க உண்ணாவிரத போராட்டத்தில் வெறும் சேர்ந்தாயா இருக்கு, எல்லாம் எங்க மதியான சாப்பாட்டுக்கு இடுப்பு சாப்பாடுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அந்த மனுஷன் மூக்க வர உடச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய வன்மம் உங்களுக்கெல்லாம், இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம நியாயமா நேர்மையா, ஆமாம் அது எப்படி அவங்கள்ட்ட காட்ட முடியும், அதானே வாஸ்தவமான பேச்சு. சரி, இப்போ அண்ணன் சவுக்கு சங்கர்ட்ட வருவோம். சவுக்கு சங்கர் அண்ணன் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் அங்கே எப்படி செயல்பட்டாரோ அதே போல் அங்கே செயல்பட போகிறாரு. கிட்டத்தட்ட ட்விட்டரில் கலந்துரையாடல் நடந்துட்டுச்சுன்னு நினைக்கிறேன், ஆமாம் நடந்திருக்கும் போல் இருக்குது. அவர் மேலே மேலுக்கு மேலும் ட்விட்டெல்லாம் போட்டு மிக அதகலப்படுத்திட்டு இருக்காரு. எப்படியாவது அதாவது எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் போட்டு அவர் தான் வந்து ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார், இன்றைக்கி செயல்பட்டு போகிறாரு, செயல்பட்டுட்டு இருக்காரு, பார்த்தாலே மெய் சிலிருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சில்லறையாக சதர விட்டுருக்காரு. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போம்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். நமக்கு என்னன்னா சவுக்கு சங்கர் மேல உண்மையிலே சொல்றேன், மனசுலேருந்து சொல்றேன், ஒரு மரியாதை இருந்தது, இப்போவும் இருக்கு. அவர் மேலே மனிதன்கள் அடிப்படையில் என்னோட வயசில் மூத்தவர், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மரியாதை இருக்கு. ஆனால் அவருடைய செயல்பாடு வந்து திமுகவை ரொம்ப விமர்சனம் பண்ணும்போதெல்லாம் நான் யோசித்தேன், பரவாயில்லையே அந்த மனுஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அவரை அடக்கணும்னு நினச்சி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டும் இவ்வளோ வீரியத்தோட செயல்படுறாரு ஐயா, அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே இருந்த வீரியத்தை விட இப்போ பல மடங்கு பெருகியிருக்கேன்னு நினச்சி நல்லா பெருமைப்பட்டிருக்கேன்.
சில்லறை சேதம் விட்டுருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா நானே அவருக்காக வீடியோ போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியாப்பட்ட நபர் வந்து இன்றைக்கி அதிமுக தான் திமுகவோட மனித புனிதர் தூய்மையான கட்சின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறது அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. உதாரணமாக இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி அவர் அதிகமாக பேசியிருக்காரு. இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளை மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு யாட்டையாவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, அரசு மதுபான கடை எப்போ வந்ததோ அப்போருந்து நான் குடிச்சிட்டு இருக்கிறேன், அப்போருந்து பாட்டிலுக்கு 5-10 எக்ஸஸாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊழல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவீங்க. அதில் மாற்றுக்கிறது இருக்காது. அப்படி அதுக்கு முன்னால் திமுக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுகவும் அதே ஊழல் தான் செஞ்சுருக்கு. அப்போ அதே ஊழல் கட்சிக்கு தானே நீங்கள் துணை போகிறீங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் சவுக்கு சங்கர் ஆதரித்து அதிகமாக பேசின அரசியல் கட்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி தான் பேசியிருக்காரு. திமுகவை தான் ஆதரித்து அதிகமாக பேசியிருக்காரு. திமுக தான் வரணும்னு சொல்லி அவ்வளோ விரிவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் வெளியில் வந்தவுடனே ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் திமுகவே டவான்னு இவரை தூக்கி ஜெயிலில் போடணும் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் போல் இருக்குது. போட்ட உடனே அவர் திமுக கேஸ்டாக மாறிட்டார். இப்போ அதிமுக சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. நாளைக்கு அதிமுகவும் இதே ஸ்டாண்டை கையில் எடுத்தது அப்படின்னா இவர் யாருக்கு பேசுவார்? இவரோட ஸ்டாண்டு வந்து அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும். ரொம்ப பல இடங்களில் வந்து அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக தான் இவர் செயல்பட்டிருக்காரு. அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக தான் அதிமுகவும் திமுக ரெண்டுமே செயல்படும். துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்து பார்த்தீங்களா, அதை வந்து இவர் ரொம்ப ரொம்ப ஆதரித்து பேசினார். காவல்துறை மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி பேசினார். அதே மாதிரி அந்த ஸ்ரீமதி வழக்கு, இப்போது நடந்த இந்த நீட்டு தற்கொலை, இது வரைக்கும் அவர் பேசினது அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாகத்தான். ஆக பொதுமக்களுக்கு சார்பாக இவர் நிற்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்த தவிர, குடிமகன் அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்த தவிர. இப்படியாப்பட்ட ஒரு நபர் அதிமுகவை ஆதரித்து அங்கிருந்து சில பல கோடிகளை வாங்கி இவர் மென்மேலும் வளர வாழ்த்தி வாழ்த்துருக்கு. நமக்கு வயசு இல்லை, அவர்கிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ நான் கைமாறிச்சு, அங்கே வந்து ஒரு 300 சி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு உனக்கு எவ்வளோண்ணே, ஒரு 30 சி இல்லை உனக்கும் 300 சி கொடுத்துட்டாங்களாண்ணே? தெரில, ஏதோ டிசி ஏதோ ஒரு சி வாங்கியிருப்பேன், செட்டில் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. நல்ல தொழிலாக தான் இருக்குது. ஆனால் நம்மளை எவனும் கூப்பிட மாட்டான். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம தாங்க கொஞ்சம் விழிப்போடு இருந்துக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தான் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரைவேட் ஏஜென்சியை வைக்கிறது, தான் வெல்லணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் புலனாய்வு புளியை தூக்கி சொருகி சில பல கோடிகளை செலவு பண்ணுறது, வாக்குக்கு காசு கொடுக்கறது, வாக்குக்கு வாட்சு மோதிரம் மூக்குத்தி இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த நேரத்தில் சொறியும் போது சுகமாக இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி சுகமாக தான் இருக்கும். ஆனால் ஓவராக சொரிஞ்சிங்கன்னா புண்ணாகும் தெரியுங்களா, அந்த மாதிரி புண்ணாக மாறிடும். வரக்கூடிய தேர்தல் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டங்களையும் அரசியல்வாதிகளை சரியான இடத்துல எடை போட்டு பழகிக்கங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கெட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, காசு கொடுப்பா உனக்கு வாக்கு செலுத்தினங்கிற ஒரு மனநிலை. இதெல்லாம் வந்து எத்தனை காலத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க? இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன பலன் நடந்துட்டீங்க? அந்த நேரத்தில் சொறியிறது தவிர சொறியிற அந்த நேரம் சுகம் மட்டும்தானே கிடைக்க போகுது. அதுக்கப்புறமெல்லாம் வாழ்த்து ஊற கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, எப்போ தான் இது எல்லாம் பார்த்து திருந்த போகிறீங்க? திருந்த போகிறோன்னு என்னை சேர்த்தியே சொல்கிறேன், எப்போ தான் இதெல்லாம் பார்த்து திருந்த போகிறோம்? ஒரு முடிவெடுப்போம். சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, பிரசாந்த் கிஷோராக இருந்தாலும் சரி, ரவீந்திரன் துரைசாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி வெல்லணும்னு பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக அவங்க செய்கிற தவறை மறைச்சிட்டு அவங்களுக்காக பல பின்னால் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இனியும் தொடர்ந்து எத்தனையோ கள்ளத்தனமான கள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டே தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் உணர்ந்து யாருக்கு வாக்கு செலுத்தணும், யார் வரணும், யார் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணணும். ஒரு பக்கம் என்றான்னா அதிமுகவை பார்த்து உதயநிதி கேள்வி கேட்குறாரு, வெக்கமான சூடு சுவர்னா இருந்தால் அதை நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி, இவங்க திருப்பி அதே கேள்வியை அவங்களையும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க, வெக்கமான சூடு சுவர்னா இருந்தால் நீங்கள் நீட்டு விளக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்களே, ரெண்டு பேத்துக்குமே இருக்கான்னு நம்ம கேட்டோம்னா நம்ம மேலே வழக்கு வந்துடும். நம்ம அதெல்லாம் கேட்கல. ஏன்னா நம்ம மாட்டிட்டு இருக்கிறது யாருன்னா, ஒருத்தர் நடனா முட்டா பீஸு, இன்னொருத்தர் நடனா முரட்டை பீஸு, ரெண்டு பேருமே பீஸ் போன பீஸு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கணும். வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வாக்கு செலுத்துறதா இருந்தாலும் சரி, வாக்குக்கு பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது பணமே வாங்காமல் வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, எதை செய்கிறதா இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டு நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன புரிதலை மனசுக்குள்ளே வச்சுட்டு வாக்கு செலுத்துறதுக்கு, வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதுக்கு, பணம் வாங்கிறதுக்கு யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான அட்வைஸை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.